മിസാല് അധികമായ ഉള്ള കണ്ട കാണികൾ താൻ ഒരു 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 പോകും ചെയ്യുന്ന മാനാവരി കാണികൾ ഇവരുടെ ഒരു പോകും ചെയ്തുകൊണ്ട് ഇവരുടെ മുഴുപേരും ചാവച്ചേരി മിസാലെ പോയിട്ടുണ്ട്. ഒരു ചില പേര് താൻ ഇന്ന കാണികൾക്ക് ഇന്ത്യ കുടിയേറ്റ തിട്ടമണ്ടിയിൽ തന്നെ വയൽ നിലങ്ങൾ പോടിനും. അത് പിറകു ഇന്ന മാസി മാസം തുടങ്ങിച്ചാൽ ഇനി വാറ കാലവോ വിതപ്പ് വരെയും ഇന്ന വയൽ നിലങ്ങൾ ആത്തി നിലങ്ങൾ തെരുക്കളടക്കുന്ന മൺമുഴുക്കൽ മേത്തി ഇന്ത ഊരുക്ക് കൊടുത്താലും പറവായില്ല. എല്ലാ മണ്ണും യാഴ്പ്പാണ് ഡിപ്പർ വന്ന് പെരുന്തോയാണ് കാസുക്ക് കൊണ്ടുപോയിനം. ആനാ ഇന്ത ഊരുക്ക് മൺ ഒരു ലോട്ട് ഒരു അവസരത്തിൽ പറിക്കാൽ ഇന്ത്യ ഒരു ലോട്ട് മണ്ണ് 7000 രൂപ കിട്ട പോകും. ആനപടി എന്ത് മൺ ഇത് ഇനിമേൽ കാലത്തിൽ എന്ത് ഇന്ന അരസാധികാരികൾ ആരോ ഇന്ന പെർമിറ്റ് മൺ പെർമിറ്റ് ഇന്ത ഇടങ്ങളിലെ ഉള്ള ആൾക്കാർക്ക് കൊടുക്കക്കൂടാതെ ആദ്യമായി ഇന്ന പല മുറ മുയറ്റിയെടുത്തും ഇന്ത മുറന്നാൽ ഇന്ന ഇപ്പോൾ ഇന്ന പോലീസോ ആമിയോ ഇന്ന ഇടത്തേക്ക് വന്ന് ഇന്ന പ്രചനയെ പാക പാത്തിരിക്കണം. അതിനോടിയ ഇനിമേലാവത് ഇന്ന മൺ ഇന്ത ഇന്ത മണ്ണെ തുപ്രവാക ഏത്താമാതിരി ചെയ്യുന്നത് ആന നടപടിക്ക് ഇന്ന അരസ മട്ടത്തിലുള്ള പോലീസോ ആമിയോ എല്ലാവരും ചേർന്ന് ചെയ്ത് ഇന്ന വ്യവസായികളെ ഇന്ന മൺ കൊള്ളയിലിരുന്ന് പാതുകാക്കണമെന്ന് കേട്ടുകൊള്ളണം. நீவில் கமகார அமைப்பு செயலாளர் கானா சிவேந்திரன், எங்களுடைய பிரதேசத்திலே எங்களுடைய விவசாய நிலத்திலே மண் அகழ்வுகள் அதிவேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2011 இடப்பெயர்வுக்கு பின் வந்துள்ள இயந்திரங்கள் மூலம் பலர் மண் அகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கமகார அமைப்பாலும் கிராம சேவையாளர்களும் நமது கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தராகவும் அதை தடை செய்து கூட பெரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் நாங்கள் பிரச்சனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மண் அகழ்வை. எனவே இந்த மண் அகழ்வை சகல சம்பந்தப்பட்டவர்களும் இதை தடை செய்து எங்களோட நிலங்கள் உபர்நிலமாகி கொண்டிருக்கிறது. எங்களோட வயல்களெல்லாம் உபர்நிலங்களாகி இப்போ ஒரு 300 ஏக்கருக்கு மேலே உபர்நிலமாகி கொண்டிருக்கிறது. ஆனவடியால் இந்த மண் அகழ்வை முற்றுமுழுதாக தடை செய்து இந்த இடத்துல மண் அகழ வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்வதோடு இராணுவத்தையோ அல்லது போலீஸாரையோ இந்த இடங்களில் பாயிண்ட்களை போட்டு இந்த இடங்களில் நிலநிறுத்தி இந்த மண் அகழ்வை தடை செய்ய வேணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு பேர் நவரத்தினம் செந்தூரன். நான் இதுக்குள்ள 35 காணிக்கிட்ட வைக்கிறேன். அப்பா அந்த காணி தான் நான் விதைச்சு கொண்டு வரேன். என்னென்னா ஒரே என்னென்னா நாங்கள் இது ஒரு போக காணி தான், காலபோக காணி மட்டும்தான் நாங்கள் விதைச்சா நடு இடைக்கிட வந்து பார்க்குறது. இடைக்கிட வந்து பார்த்தாலும் ஒரே மண் தோண்டி கொண்டு வரேன். ஏன்னா அவையோட கதைக்கல கதைச்சா ரோட்டில் வச்சு அடிப்பினோம் அல்லது இதாக வேண்டாம். ஏன்னா சரியான போலீஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஏன்னா போலீஸ் நெடுகளும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் வாரதுக்கு முன்னே அவைக்கு தகவல் வந்துடும். ஏன்னா ஒரு ஒரு போலீஸால் வந்து பிடிக்கலாண்ட ஒரு ஒரு புலனாய்வு இருக்குது. போலீஸில் எத்தனையோ இது இருக்குது. அவையால் ஒரு குற்றவாளியை பிடிக்கலாண்டா வெக்கப்பட வேண்டியது. போலீஸுக்கு போலீஸ் வரையா போலீஸ் வரையா அங்கேருந்து வரையினம் அவை ஹெல்மெட்டையும் போட்டு அவை ஸ்ரீலங்கன் போலீஸோட ஜேசியையும் போட்டு கொண்டு வர அங்கே நிற்கிறோம் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இப்படி போலீஸ் வருதுன்னு சொல்லி அவை இங்கே வரதுக்கு முன்னாம் போலீஸ்காரன் இங்கே வரக்குன்னா அவங்க வீட்டை கொண்டே விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. வந்து பார போலீஸ்காரன் குறிப்பிட்டாக்களும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க இப்படி இன்னார் வாரம் நீங்கள் மண்ணோடாதீங்கன்னு சொல்லி. இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் குறிப்பிட்டாக விவசாயம் இதுக்குள்ளே செய்யலாத நிலைமைக்கு தான் வரும். நாங்களும் எத்தனையோ பேருக்கு எல்லாருக்கும் கடிதம் வழி எல்லாருக்கும் இரண்டு போலீஸ்லேருந்து எல்லாருக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ தான் கிட்டத்தில் ஆமிகிட்ட சொல்லி தான் ஆமியை போலீஸ் வேலை செய்ய தடுக்குதுன்னு சொல்லினேன். என்னடா சொல்லினேன் வேணாண்டா தங்க உங்களோட பிரச்சனையை நீங்கள் பாருங்க வேற ஆமி ஆமிக்கு போலீஸ் சொல்லி தான் போலீஸ் சொல்லி ஆமியின் வேலையை நீங்கள் பாருங்க நாங்கள் போலீஸின் வேலையை பார்க்குறோம். போலீஸ் லஞ்சம் வாங்குற வேலை அவைக்கு அவை போலீஸ்காரன் நல்லா உழைச்சி கொண்டிருக்கணும். வேண்டாம் அவங்க பூனே ரோட்டை பார்த்தீங்கன்னா பூனே ரோட்டில் டிப்பர் வந்து மண் ஏற்றி கொண்டு போகுது. ஆனால் அதை பிடிக்கிறதா இல்லை. ஒரு சும்மா குழந்தை பிள்ளை ரோட்டால் போனாலே தெரியும் என்னென்னா இது டிப்பர் மண் ஏற்றி இருக்குது இந்த வந்து ஏற்றி கொண்டு போகுதுன்னு சும்மா நான் ரோட்டால் போகிறேன்னு தெரியும் அதில் சென்றுதுன்னு சொல்லி. இது போலீஸு போலீஸ் பார்த்தால் சும்மா அதால் தெரியுது. ரபிக் போலீஸ் யார்கிட்ட மோட்டர் சைக்கிளை மறைச்சு அதுக்கு எங்கே லைசன்ஸ் இல்லாண்ட காசு வாங்கலாம்னு தெரியுது ஒழிய மற்றபடி அதில் போலீஸ்காரன் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த நேரம் நிற்பான். ஆனால் அதில் வந்து டிப்பர் மண் ஏற்றி சும்மா எனக்கு ரோட்டால் போய்க்க தெரியும் டிப்பர் வந்து திரும்பி இருக்கு உங்களுக்கு டிப்பர் நிற்குதுன்னு. ஆனால் இது போலீஸுக்கு தெரியுதில்லை. இப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருக்கோம்னா நாங்கள் இப்போ என்ன இப்போ இன்னொரு இப்போ ஜனாதிபதி யாரும் வச்சுருக்காங்க சொல்லிச்சா சேதன பசலையில் செய்ய சொல்லி சேதன பசலையில் செய்தால் கீழால் உவர் தள்ளி கொண்டு இருக்குமான் தான் ஏற்கனவே உவர் நிலம் அதில் கடல் ஆண்டின இது கடல் ஆண்டுனா ஒரு ஒரு போகும் இது உவர் இதை தள்ளி கொண்டு இருக்கும். அப்போ சேதன பசலைக்கு மாற உவரும் சேருமா இருந்தால் பயிர் துப்புரா விராது. இப்படியே நடந்து கொண்டிருக்கோம்னா நாங்கள் என்ன செய்கிறோன்னு தான் தெரியாது.